வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டல் கிளியர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மில் மேக்கரை வச்சு ஒரு ஷவர்மா, அப்புறம் ஒரு ஃபேஷியல் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஷவர்மா மைதா மாவில் பண்ணாமல் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஷவர்மா பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி அந்த மாவு ஊறணும். இப்போ நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுக்கணும். இலகுவாக பிசைஞ்ச மாவு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் அது ஊறணும். நெக்ஸ்ட்டு ஷவர்மாவோட மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் மில் மேக்கரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கட் பண்ண வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். வெங்காயமும் அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் அதில் போட்டு வதக்கணும். குடமிளகாய் போட்டவுடனே தண்ணி கொஞ்சம் விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிற மில் மேக்கரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிசைஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து சப்பாத்தி போல் உருட்டி திரட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு திரட்டி வச்ச சப்பாத்தி மாவை தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். தேவைப்பட்டால் பட்டர் சேர்த்துக்கலாம். போட்டு வச்ச சப்பாத்தி மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் தடவுறேன். இந்த மயோனீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு. இந்த சப்பாத்தி மேலே நம்ம டாப்பிங்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர், சீஸ் எது வேணாலும் தடவிக்கலாம். நம்மளோட மில் மேக்கர் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கின் கேர் டிப்பு ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்னது அப்படின்னா, ஒரு ஃபேஷியல் பேக் எப்படி வீட்டில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த பேக்கை வீக்லி 2x யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்கின் க்ளோவாக இருக்கும். இந்த வெயிலில் போயிட்டு வந்து டேன் ஆகிறது, பிம்பிள் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல், 1 விட்டமின் இ டேப்லெட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பியோர் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.